நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்கா, சப்போட்டா போன ஹார்வெஸ்டிங் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறதா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே இருந்து இங்கே இருந்து இது ஒரு மாமரம், இது ஒரு தென்னமரம், இது ஒரு பலாமரம், இது ஒரு தப்பாளி, சப்போட்டா இங்கே இருக்குது. அதுக்குன்னு நம்ம ஒரு வலை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தா அது கீழே விழுகாது, கீழே விழுந்துச்சுனாக்கா அது பழுக்காது. அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ இந்த வலை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ்கட் ஆக போகுது, விழுந்துருச்சு ஒன்று. அடுத்தாப்புல இது நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே நாங்கள் இது வந்து ஹார்வெஸ்டே பண்ணுறதில்லை, பறவைகளுக்கே விட்டுறோம். இதை எங்கள் வீடை சுற்றி எப்போ பார்த்தாலும் பறவைகளோட சவுண்ட் கேட்டே இருக்கும். காரணம், நாங்கள் அந்த பழங்களை வந்து பறவைகளுக்கு விட்டுறோம். இந்த தடவை தான் ஒரு வலை ரெடி பண்ணிடுச்சு, கொஞ்சத்தை பிடுங்கமே நான் அப்படி சொல்லி முந்தி பிடிக்கிட்டு இருந்தால் இப்போ கொஞ்ச நாளாக பிடுங்கறதில்ல. பாஸ்கெட் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் கூட நான் மதியம் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே, வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம வீட்டில் கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்குல்ல, சரி இதையும் கொஞ்சம் பிடுங்கமே அப்படின்னு சொல்லி இப்போ நான் பிடுங்கிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலுமே கீழே போய் பார்த்தா அரைப்பழமாக கிடக்கும். காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, அந்த அணில்கள்லாம் சாப்பிட்டு அந்த உளுந்ததில் பாதி பாதி பழமாக இருக்கும். அவங்களுக்கு தானே விட்டுருக்கேன் நான், பறவைகளுக்கும் அந்த அணிலுக்கு தானே விட்டுருக்கேன் நான். அதனால் பேஸ்கெட்டாக போகுது உள்ள. நம்ம இதில் டோட்டலாகவே இந்த இதில் நம்ம கொஞ்சம் இந்த இது பழக்கங்கள் நம்ம கொஞ்சம் கம்மி தானே, இந்த மாதிரி ஒரு வலையை வச்சு பிடுங்கிறது. அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமம் இல்லாமல் எதுவும் கிடைக்காத நண்பர்களே, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்படாதான் நமக்கு கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னாக்கா, அந்த கொத்து அதுக்குள்ளே அப்படியே உள்ளே விட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கு ஆக்சுவலாகவே வேறு பகதமான ஒரு துரட்டி ரெடி பண்ணியிருக்கணும், என்மட்ட இருக்குது இதுதானே. இதான் உள்ளே போகுது, விழுந்துருச்சு. அடுத்த அப்புறம் என்னவனு அதை விழுந்துருச்சு நினைக்கிறேன். உள்ள என்ன இருக்குது இங்கே நண்பர்களே, இங்கே இந்த இங்கே இருக்குது, இந்த இருக்கு வந்துடுச்சு. மேட்ரு அப்போ 2 மினிட்ஸில் ஒரு இது ஒரு 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 வலை நிறைஞ்சிருச்சு. இந்த இங்கே கொஞ்சம் இருக்குது, அதுவும் விழுந்துருச்சு உள்ள. அதுவும் இதுவும் பேஸ்கெட்டாக போகுது. கொஞ்சம் ஜஸ்ட் மிஷின் வச்சுங்களேன். இந்த இங்கே ஒரு பெரிய பழம் ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்குறேனே. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் ஆப்பிள். இந்த ஒரு 3 இருக்கு நண்பர்களே, அந்த 3 அப்படிங்க விட்றேன். எங்கள் நேராக எங்கள் கேமராக்கே வந்துருச்சு, இழுத்த இழுவையில் இன்னொன்று வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, இந்த என்ன கொஞ்சம் இன்னும் ஒன்று கூட இருக்குது, அதையும் கூட ட்ரை பண்ணுறேன். வெயிட்டு அங்கே அதிகமாகிடுச்சு, வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, இந்த அளவுக்கு நான் இப்போ பிடிங்க இருக்கேன். நாங்கள் கீழே போய் பிடிங்கிறோம். இதை ஒரு டயல் தானே உங்களுக்கு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு. அதனால் இதை நாங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை கையில் வச்சுக்கிட்டு அதனுடைய பெனிஃபிட்டை கூட சொல்கிறேனே. இது வந்து நான் பழங்கள் சிறந்த பழங்கள் இதுவும் ஒன்று, எல்லா சத்து இதில் நண்பர்களே நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த சிப்பு இந்த பழம் தான். எங்கள் தோட்டத்து பழம் இது, நாங்கள் வெளியே வாங்கிட்டு வந்த படம் வெளியே அன்னைக்கு இப்போ அன்னைக்கு தான் வாங்கினேன். அது 1/2 கேஜ் வாங்கினேன், 1 கிலோ 60 ரூபா, 1/2 கிலோ வாங்கினேன். அந்த பழம் தான் இந்த பழம். இதில் வந்து இந்த பழம் வந்து ஆர்கானிக் பழம், இந்த பழம் வந்து ஆர்கானிக் பழம், எங்கள் தோட்டத்து பழம். இது நான் வாங்கிட்டு வந்த பழம். இந்த பழத்தில் நிச்சயமாக கெமிக்கல் இல்லாமல் இருக்காது, அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இல்லாமல் இருக்காது. அதே சமயத்தில் கல்வி வச்சு கூட பழக்கம் வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது உண்மையாக என்னன்றது தெரியல. மேக்ஸிமம் கல்வி வைக்காமல் எந்த பழங்களுமே மார்க்கெட்டுக்கு வர்றதில்லை. ஓகே நண்பர்களே, இப்போ எங்களை இன்னும் எங்கள் மரத்தில் இப்போ நான் ஆர்வெஸ்ட் பண்ணது இந்த அளவு ஆர்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் எங்கள் மரத்தில் இன்னும் நிறையா இருக்குது, அதை பூரா நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னால் மகாகவி பாரதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகாகவி பாரதி காக்கை குருவிகள் எங்கள் ஜாதின்னு படித்தார். அந்த படிச்சுட்டு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வச்சு சாப்பாட்டில் அரிசிக்கு அடுத்த வேலைக்கு அரிசி இல்லை, அதை தூக்கி அப்படியே அந்த காக்குருவில் போடுறாரு போட்டார். அது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் எங்கள் வீட்டு எங்கள் இது மரத்தில் ஒரு 2 கிலோ வரைக்கும் இருக்குது, 2-3 கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணலாம்.
அதை நான் பறவைகளுக்காக விட்டுருக்கேன். அதை வந்து எப்படியே வாங்க வந்து கூட பார்க்கலாம். அப்படி இந்த நான் வாங்க வாங்க அதில் பாருங்கள், அதில் எவ்வளோ சிக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ சிக்கு இருக்குது பாருங்கள். அது பூரா நான் பறவைகளுக்காக விட்டுருக்கேன். அதை போ நான் பறவைகளுக்காக விட்டுருக்கேன். சப்போட்டா போகணும். இதை போக நான் பறவைகளுக்காக விட்டுருக்கேன். மகாகவி பாரதி அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இப்போ காக்கை கிருவலி கொடுத்துருக்காரு. எனக்கு இதை வந்து கடவுளால் கொடுக்கப்படுறது, இயற்கையான விளங்குது. இதை நான் கொடுக்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுது. பறவை காக்கை குருவிகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி காக்கை குருவிகளுக்கு ஏதாவது பறவைகளுக்கு என்னென்ன பண்ண முடியும் பண்ணுங்கள். இதே அட் த சேம் டைம் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு லேடி படிக்காத ஒரு லேடி ஒரு ஏக்கர் லேண்டில் கம்பு கேழ்வரகு எல்லாமே பழங்கள்லாம் பயிரிட்டு ஒன்லி பார்த்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு வச்சுருக்காங்க. அவங்களையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்களையும் மனதார பாராட்டுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் எல்லா. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. பிளஸ் யூ சார்.